ஹே இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆசி, இது உங்கள் ஆசியோஸ். ரீசெண்டாக வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கோயிலான்னு சொல்லிட்டு வெட்டுவான் கோயிலை பற்றி ஒரு கோயிலை பற்றி போட்டிருந்தோம். அந்த கோயில் எங்கே இருக்குது, அது எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள், அந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவளுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுமலைன்னு ஒரு ஊரில் தான் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் எப்படி வரலான்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து கோயில்பட்டி வரைக்கும் பஸ்ஸில் வரணும். கோயில்பட்டிலேருந்து நீங்கள் வந்து சங்கரன் கோயில் போகிற எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே கழுமலையில் ஸ்டாப்பிங் போட்டு தான் உங்களை இறக்கி விடுவாங்க. கோயில்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா உங்களை இங்கே தான் இறக்கி விடுவாங்க. கோயில் வாசல்லாம் இங்கேயே இறங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பஸ் மட்டும்தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும், நிறைய பஸ் இங்கே தான் நிற்கும். சப்போஸ் உங்களை இங்கேயே இறக்கி விட்டால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு தெரு போகும். அந்த தெருவில் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் கழுகாசல மூர்த்தியோட டெம்பிள் வரும். இது வந்து ஒரு முருகன் கோயில். இந்த கோயிலுக்குன்னு பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அதை பற்றி சொல்கிறேன். உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் ஒரு முருகனோட ஓவியம் இருந்தது, அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு உள்ளே போகும்போது மொபைலில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு உள்ளே போயிட்டு சாமிகள்லாம் கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடில் தெப்பக்குளம் இருந்தது, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கோயிலோட மத்தியில் இருக்க கழுகாசல மூர்த்திக்கு வந்து இந்த மலை தான் விமானமாக இருக்குது. வேறு இந்த கோயிலுக்கு வேறு விமானங்கள் எதுவுமே கிடையாது, கோபுரமோ ஏதோ ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த கோயில் எப்படின்னா, இந்த கோயில் வந்து ராமாயணத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சம்பாதி, அதாவது ஜடாயு கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்தில், ராவணன் வந்து சீதையை கொண்டு போகும்போது சண்டை போட்டு உயிரை இழந்த ஒரு பறவை தான் ஜடாயு. அவங்களோட அண்ணன் தான் சம்பாதி, கழுகுகளின் அரசன் சம்பாதி. அவர் வந்து தன்னோட தம்பிக்கு வந்து கடைசி சடங்கு பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது இந்த மாதிரி கழுகுமலையில் வந்து முருகனை வழிபட்டு முக்தி அடைஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னதுனால இங்கே வந்து அந்த சம்பாதி வந்து இருந்து முக்தி அடைஞ்சதாக சொல்லுவாங்க. அதனால் இந்த கோயில் வந்து ராமாயணத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கோயில். நீங்கள் இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடையாக இந்த கோயிலுக்கு வாங்க. இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில். கோயிலில் சாமியெல்லாம் கூப்பிட்டு வெளியே வந்தோடனே ரைட்டில் ஒரு பாதை போகும். அந்த பாதையில் நேராக போனீங்கன்னா ஒரு 850 மீட்டரில் வெட்டுவான் கோயிலோட என்ட்ரன்ஸ் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு பார்க் செட்டப்பில் தான் இருக்கும். உள்ளே போனால் கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்கும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:30-7:00 ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6:00 வரைக்கும் இருக்கும். இதுக்கு நேராக தெரிகிற மலையில் தான் வெட்டுவான் கோயில் இருக்குது. மேலே போயிட்டு அந்த கோயிலை பார்க்கலாம். மலையில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இது ரெண்டு பிளேஸ் புரியும். இந்த பாத்தில் நீங்கள் போனீங்கன்னா, இந்த பாத்தில் போனீங்கன்னா நீங்கள் வெட்டுவான் கோயில் போகலாம். இந்த பாத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து சமணர்கள் படுக்கைக்கும் உச்சி கோயிலுக்கும் இந்த பாதையில் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு வெட்டுவான் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். கொஞ்சம் மேலே வர்றதுக்கு எல்லாமே ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதனால் வயசானவங்க வந்தாலும் கொஞ்சம் ஏறி போகலாம் கண்டிப்பாக. இதுதான் அந்த வெட்டுவான் கோயில். நம்ம இன்றைக்கி வந்து க்ளோஸில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே வந்து கோயிலில் வந்து வாட்ச்மேன் இருப்பாங்களாம். நீங்கள் அவங்ககிட்ட டூரிஸ்டாக மொத்தமாக வர்றீங்கன்னா அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். இப்போ நம்ம போயிட்டு வாட்ச்மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த கோயிலை பற்றி என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறாங்கன்னா, இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்காத ஒரு கோயில். எதுக்கு இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கலைன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே கிருத்தியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பா பையன் ரெண்டு சிற்பிகள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அப்பா சிற்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, பையன் வந்து அவரோட நல்லா பண்ணுறது பிடிக்காமல் அந்த சிற்பி வந்து அவங்க பையனை சொந்த பையனை கொண்டுட்டார். அந்த கொண்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணி நம்ம பையனை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி கில்ட் ஆகி தான் அந்த கோயிலை வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்களாம். இப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்கு பின்னாடி இருக்குது. இதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னது வந்து கிருத்தியான ஒருத்தங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்தி வந்து மிருதங்கங்களை வாசிக்கிற மாதிரி இருக்குமா. இது எல்லா கோயிலுமே தட்சிணாமூர்த்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரி தான் இருக்குமா. அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிலாம் அந்த கோயிலுக்கு இருக்குது. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு வெட்டுவான் கோயில். அது மட்டும் இல்லாமல் மேலேயுமே மலைக்கு மேலே ஒரு சமணர் படுக்கைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அதுவுமே 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் தான் அங்கே கட்டப்பட்டது. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வாட்ச்மேன் யாரையாச்சும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கூட்டு வந்து உள்ளே போய் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறேன். கீழே வாட்ச்மேன் எங்கே இருக்காருன்னு தெரில, ஸோ அதனால் உள்ளே போக முடியல. நான் வந்து உங்களுக்கு பழைய ஃபுட்டேஜ்லாம் போடுறேன். உள்ளே என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குங்கிறத நான் பழைய ஃபுட்டேஜ் ஒன்று ஆல்ரெடி நான் எடுத்த ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது அது போடுறேன். இப் சப்போஸ் நீங்கள் வந்து டூரிஸ்டாக வர்றீங்க, நிறைய பேர் வர்றீங்கன்னா கீழே வந்து கோயிலே வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி வந்து மேலே ஓப்பன் பண்ணி விட சொல்லலாம்.
இதுதான் அந்த வெட்டுவான் கோயில். இந்த கோயில் என்ன ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து இந்த மலையில் இருக்க ஒரே ஒரு கல்லால் மட்டும் செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து 25 பள்ளம். அது என்னடா 25 பள்ளம், எல்லா கோயிலுமே 25 உயரம் தானே சொல்லுவாங்க, நீ ஏன் பள்ளம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் மேலேருந்து கீழே செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சொன்ன கதையோட டீட்டெயில் வெர்ஷன் என்னென்னா, இந்த கோயில் வந்து ஒரு சிற்பி செதுக்கிட்டு இருக்கும்போது அவரோட பையனும் பின்னாடியே செதுக்கியிருக்கான். அது தெரியாமல் அந்த சிற்பி வந்து செதுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்க பையன் செதுக்கிறத பார்த்து அந்த சிற்பி ரொம்ப கோவப்பட்டு தலையை வெட்டிடுறாரு. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து வெட்டுவான் கோயில்னே பேர் வந்தது. அப்படி வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உணர்ந்து நம்ம பையன் தலையை நம்மளே வெட்டிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப குற்றுணர்ச்சியில் இந்த கோயில் வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்காமல் விட்டுட்டாரு. இதுதான் கிருத்திகா வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு எல்லோரும் சவுத்துன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள்லாம் மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாகவே இருந்தது. இதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வர டைம் வந்து வாட்ச்மேன் மட்டும் கூட்டிகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு எப்படி சொல்ல, இது வந்து ஒரு சிவனுக்குன்னு கட்டப்பட்ட ஒரு கோயில். ஆனால் இப்போ உள்ள பிள்ளையார் செல்லாம் வச்சுருக்காங்க. அது போக நான் இன்னும் சமணர் படுக்கைன்னு மேலே இருக்குது, அதை போய் தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்குது சமணர் படுக்கைன்னு. அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். அங்கேயுமே நிறையா ஸ்கல்ப்சர்ஸு, அப்புறம் நிறையா ஒர்க் அங்கே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே ஒரு குகை இருக்குது, அதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது மூலமாக இந்த இடத்துல எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது. அப்போது உச்சி இந்த இடத்துல உச்சியில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயும் நம்ம கடைசியாக போவோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில், சின்னம்மாளுங்கிறது தான் எங்கள் குலதெய்வ கோயில். இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், உங்கள் குலதெய்வம் என்ன, குலதெய்வம் என்னென்னு. இங்கே ஒரு குகை செட்டப்பில் இருக்குது. இந்த குகைக்குள்ளே ஒரு சிவன் சிலை ஒன்று இருக்குது, அதுவுமே வாட்ச்மேன் வந்தால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இங்கே இருக்க சமணர்கள் சிற்பங்கள் கீழெல்லாம் இது யார் வடித்தாங்கன்னு கல்வெட்டுலாம் இருக்குது. இங்கேயுமே பாண்டியர் காலத்துலலாம் சமண சமயம் வந்து பெருசாக வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த சிற்பங்கள் கீழே வந்து கல்வெட்டுலாம் நிறையா இருக்குது. அந்த கல்வெட்டில் யார் யார் அந்த சிற்பங்களை வடித்தாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் நிறையா இருக்குது. அதோட ஃபுட்டேஜெல்லாம் போடுறேன். இந்த சமண முனிவர்கள் சிற்பத்தில் இருக்கிற கலைநயம்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம எல்லா கோயிலுமே யானையை வந்து சைடில் இருக்க வியூவில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த கோயிலில் வந்து யானை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி, அதாவது ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யானைக்கு மேலே முருகனோட சிலைலாம் இருந்தது. அதுக்கு அத்தாச்சியாக முருகன் கையில் வேலெலாம் இருந்தது. அதை வச்சு தான் நான் முருகனே கன்ஃபார்ம் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கும்போது செம கூஸ்பம்ஸாக இருந்தது. ஒரு பாதை காமிச்சிருப்பேன்ல, ரெண்டு பாதை போகும். ஒன்று வந்து அங்கே வெட்டுவான் கோயிலுக்கு போகும், இன்னொரு பாதை வந்து மேலே உச்சிக்கு போகணும்னு சொன்னால அந்த பாதை இந்த பாதையில் வரும். இதில் வந்து வந்தீங்கன்னா நேராக இப்படி உச்சி போகிற பாதை இருக்கும். இதில் நம்ம மேலே போய் மேலே உச்சி பிள்ளையார் கோயில் பார்க்கலாம். இங்கே உச்சி போகிற வழியிலே வந்து சைடில் வந்து குடி தண்ணி இருக்குது. ஆனால் மழை பெஞ்சால் மட்டும் அதில் தண்ணி தேங்கியிருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க போல். அதுக்கு தனியாக ஒரு பாதை மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அந்த தண்ணி எடுத்துடுவாங்க. சும்மா இலை தூசி மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக அது குடி தண்ணி தான். இது ஏதாவது வாளி போட்டு இறச்சி தண்ணி எடுத்துக்கிடுவாங்க, தெரியுதா? வாளி போட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது நேச்சுரலாக ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது. இந்த குழியில் வந்து மழை பெஞ்சால் மட்டும் தண்ணி தேங்கியிருக்கு, லைட்டாக தூசி மட்டும் தான் இருக்குது. வாளி போட்டு தண்ணி இறப்பாங்க குடிக்கிறதுக்கு. இங்கே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கெலாம் வரும்போது தண்ணி இங்கேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதுதான் கழுமையோட வியூ. இதுக்கடுத்து நம்ம நேராக மேலே உச்சிக்கு போகலாம். அங்கே இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து தனியாக வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாராச்சும் கூட ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி. எப்படியும் ஒரு 100-150 குரங்கு இருக்கும். ஃபுல்லாகவே இப்போ தான் கீழே இறங்கி போகுது மேலே இருந்து. ஏன்னா கீழே ஃபுல்லாக நிறைய பேர் வந்து ஃபுட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கீழே இப்போ தான் இறங்கி போகுது ஃபுல்லாக. கொஞ்சம் மேலே ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்கனால அந்தளவுக்கு டிஃபிகல்டாக இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர்றது ரெக்கமெண்டபிள். நீங்கள் வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க, ஹைலி ரெக்கமெண்டட். மேக்ஸிமம் உச்சிக்கெலாம் வரும்போது ஃபுட்டு எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க, ஏன்னா இங்கே இருக்க குரங்குகளே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, உங்கள்ட பிடிங்கி சாப்பிட்றோம். அதனால் மேக்ஸிமம் ஃபுட்டு எதுவும் கொண்டு வராதிங்க, வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உச்சி. இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் மேலே, நம்ம அங்கே கிட்ட போய் பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் உச்சி பிள்ளையார் கோயில். நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம்.
இதுதான் கழுமலையோட டாப் வியூ. மேலே ஏறி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஏறி வந்துடலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த விளாக், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த நீங்கள் இந்த கோயிலுக்கு இந்த கோயில் நீங்கள் வரணும் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோயில்பட்டி வந்துடுங்க, எங்கே இருந்தாலும் கோயில்பட்டி ஃபஸ்ட்டு வந்துடுங்க. கோயில்பட்டிலேருந்து சங்கரன் கோயில், செங்கோட்டை, தெங்காசி இந்த எந்த ரூட்டில் போனாலுமே கழுமலையில் வந்து பஸ் நின்றுட்டு தான் போகும். நீங்கள் வந்து கழுமலைக்கு ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 ருபீஸ் இருக்கும். நீங்கள் இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த ரூட்டில் நான் ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து அடுத்த தான் பயப்படும் ஆசி. இதாவது யூஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பார்க்க கிளிக் பண்ணிடுங்க.